வள்ளுவன் குரலே வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். வள்ளுவன் தீட்டிய வளமிகு திருக்குறள்களை வாழ்க்கையில் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக எண்ணி வாழும் எனதருமை மாணவ செல்வங்களே, சிங்கங்களே, உனை வெல்ல இவ்வுலகில் எவரால் முடியும்? உனை வெல்லத்தான், உனை நீ வெல்லத்தான் இப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சி. முதலில் படிக்க வேண்டும், அதுக்கப்புறம் வாக்கியத்தை அமைக்க வேண்டும். அதை படிப்பது எப்படி என்ற விஷயத்தை இப்பொழுது தொடர்கிறோம். நமக்கு தெரியும், ஒரு சில ஒளியினுடைய பல எழுத்துக்களை ஒரே படமாக அறிவிலே எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்துக்களை பார்க்கின்ற போதெல்லாம் அந்த ஒளியை நீ தர வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ நெஸ் இதுக்கு முன்னாடி இதை படிச்சிருக்கீங்க, சொல்லு பார்க்கலாம். சொல்லு, கைண்ட் சொல்லுங்க. கைண்ட்னஸ். இப்போ இது தெரியும். கிளவர் சொல்லுங்க. கிளவர்னஸ். கிளவர்னஸ். கிளவர்னஸ் இப்போ சொல்லுங்க. இல் சொல்லுங்க. இல்னஸ். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இப்போ படிங்க. ரிச். ரிச்னஸ். வெரி குட். ரிச்னஸ். அடுத்தது குட். குட்னஸ். வெரி குட். இப்போ என்ன சொல்ல போல? ஐடியல். ஐடியல்னஸ். வெரி குட். இப்போ படிங்க. ஷெல். இப்போ படிங்க. ஃபிஷ். இப்போ படிங்க. இப்போ இது என்ன படிச்சிங்க? இது என்ன படிச்சிங்க? இப்போ என்ன படிச்சிங்க? இப்போ என்ன? ஷெல் ஃபிஷ் நஸ் சொல்லுங்க. செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ். ஓகே, அடுத்தது போகிறீங்க. இது நமக்கு தெரியும். ஐஜி கெச்சிட்டி வந்தா பிரைட். ஆர் வந்தா ரைட்டு. தெரிதா? ஓகே. எல் வந்தா லைட். இதை நான் முதல்ல படிச்சிருக்கோம்ல. இப்போ என்ன படிச்சிங்க? பிரைட். குட். அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். ஏஸ். அப்படி லேசா ஸ். ஸ். ஏஸ். இப்போ சொல்லுவாளா? கேஸ். கேஸ் அப்படின்னு. இப்போ சொல்லுவாளா? கிரேஸ். இப்போ சொல்லுவாங்களா? பிளேஸ். வெரி குட். பிளேஸ். இப்போ சொல்லுவாங்களா? மேஸ். அடுத்தது டேஸ். அடுத்தது அவ்வளோதான். கேஸ், கிரேஸ், பிளேஸ், மேஸ், டேஸ், அமேஸ். எஸ்ஐ ஷையில் முடியணும். ஷை. இப்போ என்னது? புசி. 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 அடுத்தது கே. காசி. காசி. இப்போ ஐ. டைசி. டைசி. இப்போ ஜி. சி. 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 இது சி. சிப்சி. புரியுதா? புஸ்ஸி. புஸ்ஸி. காசி. டைசி. சிப்சி. ஓகேவா? அடுத்து படிங்க. ஏய். ஏய். ஏய் சொல்லு பார்க்கலாம். க்ரை. சொல்லு பார்க்கலாம். ப்ரை. இப்போ சொல்லு பார்க்கலாம். ஒய். இப்போ ஏய் க்ரை. ஏய் ப்ரை. ஏய் வை. வை வருது. வை வரு. இப்போ கீ. 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 மண். கீ. சொல்லுங்க. மங்கி. இப்போ சொல்லுங்க. டாங்கி. இது என் சேர்த்து ஆங்க்னு சொல்லணும். ஆங்க். கீ. அடுத்து ஈல். இப்போ சொல்லுங்க. மீல். இப்போ சொல்லுங்க. சீல். இப்போ சொல்லுங்க.
டீல் 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 ஓகே. இப்போ இட் பிட் பிட் சொல்லு பார்க்கலாம். ரிப்பீட் ரிப்பீட். இப்போ ஸ்டூபிட் ஸ்டூபிட். இப்போ ஈம் டீம் ஈம் பீம் ஈம் டீம். இப்போ சன் பி சன்பீம். அடுத்தது ரேம் எல் அன் பிப் பிப்பிள். வெரி குட். லென்டில் ஓகே. இப்போ இட் இட் என்னது இட் இட் யூ இட் இட் இட். இப்போ சொல்லு பார்க்கலாம். குயிட். வெரி குட். ஷூட். வெரி குட். பர் ஆ பர் ஷூட். இப்போ பிஸ்கட் பிஸ்கட் ஓகே. எய்டு சொல்லு. வெரி குட். ட்ரீ டைட். எஸ் ஆர் ஹெச். இப்போ டிசைட் ஓகே. இப்போ வெரி குட் அஸ்ட்ரைட். இப்போ குட் கெட்டு சொல்லு. ஒரு கெட் பேஸ்கெட். வெரி குட். பிளாங்கெட். வெரி குட். ஜெசிகெட் ஜாக்கெட். ஜாக்கெட் சீக்கு வந்து ஈயா வந்துருக்கு ஜாக்கெட். இது பாக்கெட். என்னது ஜாக்கெட். இது பாக்கெட். இது பிளாங்கெட் பேஸ்கெட் மார்க்கெட் ஆர்ட். ஆர்ட் சொல்லுங்க. ஸ்மார்ட் ஸ்மார்ட் பாட் பாட். அப்புறம் காட் காட். அப்பாட். வெரி குட். ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஸ்மார்ட் ஸ்மார்ட். பாட் பாட். காட் காட். அப்பாட் அப்பாட். ஸ்டார்ட் ஸ்டார்ட். இப்போ எட் எட் சொல்லுங்க. பெட் பெட். அப்புறம் இன்செட் இன்செட். அப்புறம் அலர்ட் அலர்ட் அலர்ட். அடுத்து இட் ஷர்ட்டு இட் ஷர்ட்டு. அதுக்கு ஆர்ட் சொல்லு. பாட் போட் ஆ ஃபோர்ட் ஃபோர்ட் ஆ கம்ஃபோர்ட். வெரி குட். கம் ஃபோர்ட் கம் ஃபோர்ட் ஆ ஏர்போர்ட் ஏர்போர்ட். டெர் டெர் விண்டர் 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 டீகிடு winter. அடுத்தது enter enter. அப்புறம் shelter. வெரி குட். இப்ப alter alter. வெரி குட். car car printer சார். carpenter carpenter carpenter. வெரி குட். இப்ப porter. வெரி குட். இப்ப painter painter. அப்புறம் planter planter. அப்புறம் carter கேட்டர். அடுத்தது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். அப்புறம் ஜிஐ ரிஜிஸ்டர். அடுத்தது வாட்டர். இப்போ டர். இப்போ சொல்லுங்க. வெரி குட். இப்போ சொல்லுங்க. ஷட்டர். இப்போ சொல்லுங்க. பெட்டர் பி இருந்தால் ஐ இருந்தால் தான் பெட்டர். இது பெட்டர். அடுத்தது பட்டர் பட்டு பியூட்டி பட்டு பட்டர். புரியுதா? இப்போ சியூட்டி கட்டு கட்டர். இப்போ என்னது டர். மேட்டர் ஏ இருந்தால் தான் மேட்டர். மீட்டர் மீட்டர். இப்போ சொல்லுங்க. நிலம் ஏக்கர் ஏக்கர் ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். எக்டு சொல்லு பார்க்கலாம். அப்போ இன்செக்ட் இன்செக்ட். அடுத்தது எட்டு கா கசன் கர் கர் ரெஸ்ட்
Rest TCD kit set correct 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 இப்போ சொல்லுவோம் pro pro det product det படிக்க மாட்டேங்க det இப்போ சொல்லுவோம் product protect correct protect இது கண் கண்டன் நல்லபடி கான் இங்க டி எல்லாம் கிடையாது கான் நெட் கனெக்ட் 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 ஓகே இப்போ ரெஸ்பெக்ட் ஆ ரெஸ்பெக்ட் இப்போ டயர் டை டை ரெட் ஆ டயர் Direct. 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 Okay. இப்போ earth. Earth. இப்போ சொல்ல heart. Heart. Okay. அப்போ இப்போ TH-ல முடிக்கணும். இப்போ என்ன இந்த கூட சேர்த்துக்கணும். தெரியதா? இப்போ health. Health. அடுத்தது. Wealth. Wealth. அடுத்தது. Worth. அடுத்தது. Mouth. Mouth. அடுத்தது. South. South. அடுத்தது. நார்த் அப்புறம் எர்த் இப்போ தை இப்படி சொல்லணும் இதே தான் தி ஹெல்த்தி இப்போ சொல்லு வெல்த்தி ஓகே ஓகே நன்றாக படித்து தெரிந்து கொண்டீர்களா இதை மாதிரி ஒரு வவ்வலுக்கு பக்கத்தில் வர கான்சனண்ட்டு அந்த வவ்வலால் எப்படி சவுண்டு மாறுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சில சொல்லில் இருக்கிற ஒளியில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்து அந்த எழுத்துக்கள்லாம் வருகின்ற போது அந்த ஒளியை நினைவில் வைத்து கொண்டு அதை படிக்க வேண்டும் இவ்வளோதான் இங்கிலீஷ் லெட்டர் ஒவ்வொரு லெட்டராக நாம் பார்க்கக்கூடாது இங்கிலீஷில் ஏனென்றால் இங்கிலீஷ் அன்போனிக் லெட்டர்ஸ் அன்போனிக் லெட்டர்ஸ்னால் என்னென்னா அந்த ஒளியானது சொல்லிலே அது ஒலிக்காது அந்த எழுத்தினுடைய ஒளி ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜி அப்படின்ற ஒளியானது அந்த போய் சொல்லில் ஒலிக்காது அங்கே சொல்லுக்கு போகக்குள்ள வேறு ஒளி அங்கே எழுத்தாக சொல்லும்போது வேறு ஒளி இதை புரிந்து கொண்டால் போதும் வெல்ல முடியும் ஓகே எப்படி நல்லா செய்வீங்களா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சரியாக படித்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக எழுதலாம் பேசுவதும் நன்றாக இருக்கும் முதலில் முதல் படிக்கட்டு படிப்பது பார்த்து படிப்பது பார்த்து கூட படிக்க தெரியாமல் நாம் ஒவ்வொரு வகுப்புக்கு செல்வோமானால் அந்த படிப்பு பயனற்றதாகிவிடும் உன்னுடைய படிப்பு பயனற்றதாகிவிட்டால் உன் தந்தையினுடைய மனம் உன் தாயினுடைய மனம் வேதனைப்படும் பள்ளிக்கு இழுக்கு நாட்டுக்கு சுமை நீ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படியே அப்பா அம்மா மகிழ்ச்சி அடையணும் பள்ளி உன்னை சந்தோஷம் அடையணும் இந்த நாடு உன்னை போற்ற வேண்டும் புரியுதா அப்படி தகுதி உள்ளவனாக நீ வளர்ந்தால் நாடு உன்னை போற்றும் தகுதி அற்றவனாக நீ வளர்ந்தால் நாடு உன்னை தூற்றும் ஓகேவா அடுத்து கிராமர் கிளாஸில் சந்திப்போம் வெல்கம் ராஜா